அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூறல் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது, இன்றைக்கு இலங்கையிலே அதிகமாக பரவி இருக்கக்கூடிய போதை வஸ்து பற்றிய ஒரு தகவலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு போதை வஸ்து பாவிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்குது அப்படி என்று சொல்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இந்த போதை வஸ்து பாவனை ரொம்ப அதிகமாக பதிவாயிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். 2013 தான் அதிகமான போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்பட்ட ஆண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2020 அதை விடவும் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த போதை வஸ்துவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மதுபானம், அடுத்தது தூள், கஞ்சா, இதைத்தான் நம்ம போதை வஸ்தாக நினைக்கிறோம். இந்த போதை வஸ்து வந்து கஞ்சா, சாராயம், இந்த தூள், அதான் நம்ம சமுதாயத்தில் போதை வஸ்தாக வந்து கணிக்கப்படுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த வஸ்துவினுடைய அதிக அளவு பாவனை போதை தருமோ அதனுடைய சிறிய அளவு பாவனையும் ஹராம் தான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நம்ம குடும்பங்களை பாவிக்கக்கூடிய பீடி சிகரெட்ல இருந்து கடும் மோசமான போதை வஸ்து பாவனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஹெரோயின், அதே மாதிரி ஐஸ் என்கிற அந்த பெரிய பொருள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த போதை வஸ்து பொருள் தான் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சூரா அல் மைதா 5வது அத்தியாயத்தினுடைய 91வது வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த போதை வஸ்து பாவனையும் சூதும் அதே மாதிரியாக நாட்டி வைத்து நீங்கள் வணங்கக்கூடிய அந்த வழிமுறைகளும் அம்பறிந்து குறிபார்ப்பதும் ஷைத்தானுடைய அசிங்கமான செயல்களில் இருந்தும் உள்ளது. சஜித்தனி பூஹு, அதை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அதே மாதிரியாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த போதைப் பொருள் பாவனையால ஷைத்தான் உங்களுக்கு இடையில பிரச்சனைகளையும் குளறுபடிகளையும் மூட்டி விடுறதுக்கு தான் காத்திருக்கிறான் அப்படிங்கறத அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடியதை நாங்க பார்க்கலாம். இந்த புகைத்தல் என்கிற அந்த புகையிலையில இருக்கக்கூடிய நிக்கோட்டினாக இருந்தாலும், பெரிய போதைப் பொருள் பாவனைகள்ல இருக்கக்கூடிய எத்தனோலாக இருந்தாலும், இது மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடியதும் மூளையை மயக்கக்கூடியதுமாகத்தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இந்த புகைத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடி சிகரெட், இந்த பாவனைகள் வந்து ஒரு காலத்துல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்செயலாக அது மக்களிடத்துல பார்க்கப்பட்டது. மறைச்சு மறைச்சு பாவிச்சிட்டு இருந்தாங்க. அத பாவிக்கக்கூடியவங்க வாசத்துல பெற்றோர்களால மாட்டிக்குவாங்க, அடி வாங்குறாங்க, இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த புகைத்தலை பொறுத்த வரைக்கும் அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அழிவு எப்படி அப்படின்னு சொன்னால், இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவித்தலின்படி, பத்திரிகைகள்ல நீங்க அந்த விளம்பரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, தினகரன் பத்திரிகையில சுகாதார அமைச்சு கொடுத்த அந்த அறிக்கையை இப்ப நீங்க பாக்குறீங்க. இதுல வந்து ஒரு வருஷத்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பேர் மரணிக்கிறாங்க, ஒரு வருஷத்துல எத்தனை பேர் மரணிக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை போட்டிக்கிறாங்க. 24,000 to 25,000 பேர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு புகைத்தலால மட்டும் மரணிக்கிறாங்க. அப்ப புகைத்தலால மட்டும் 25,000 பேர் வருஷத்துக்கு மரணித்தால், 4 வருஷத்துல 100,000 பேர் வந்து வீடி சீக்கிரத்தால மரணிச்சு போறாங்க. மற்ற போதைப் பொருளை விட இது மட்டும் தனியா எடுத்து இருக்கக்கூடிய முடிவு தான் இது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம நாட்டுல 30 வருஷம் நடந்த அந்த பயங்கரவாத யுத்தத்துல ஒட்டுமொத்தமா குண்டு வெடிப்புகள், வெட்டுக்கொல்ல, அதே மாதிரியாக மிதிவெடில், இப்படி எல்லாம் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தா 100,000 பேர் தான் 30 வருஷத்துக்கு செத்துருக்கிறாங்க. ஆனா 4 வருஷத்துல வீடியும் சீக்கிரட்டும் 100,000 பேரை போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ பயங்கரமான அழிவு தரக்கூடிய ஆயுதங்களை விட கண்ணியமா பொக்கத்துல வச்சுட்டு அந்த சிகரெட்டும் வீடியும் ரொம்ப ஆபத்தானதுங்கிறத நம்ம இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப ஒரு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையோ ஒரு வீட்டுல ஆயுதங்களை செய்யறாங்க என்றாலே இந்த நாடு வந்து சுற்றி வளைச்சு அவங்கள கைது செஞ்சிடும். அதை விட பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வேலையை தான் இந்த வீடி சிகரெட் செஞ்சுக்கிட்டே இருக்குது. வீடி குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வீட்டுல கைத்தொழிலா வீட்டுல வீடி சுத்துறாங்கல்ல, அப்ப வீடி சுத்துறாங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு ஆயுதத்தை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
தானும் வழங்கி அடுத்தவங்களையும் அழிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு 25,000 பேர் இன்னைக்கு வருஷத்துக்கு இலங்கையில மரணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 25,000 பேரும் சிகரெட் குடிச்சவங்க கிடையாது, வீடு குடிச்சவங்க கிடையாது, அவங்களோட இருந்தவங்களும் தான் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாம குடிக்கக்கூடிய அந்த வீடியில அந்த புகையில இருந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கம் செலுத்துமோ அதே அளவு வெளியிலையும் அந்த தாக்கம் செலுத்தும். ஏன்னா எடுத்த வீடு புகையை வெளியில விடுறோமா இல்லையா, அந்த புகை இன்னொரு குழந்தையை சாவடிக்கும். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது சிகரெட் குடிக்கிற மாப்பிள்ளைக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, அந்த காற்றை சுவாசிக்கிறாங்க, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கூட அந்த நோய் வந்து என்ன செய்யுது, பாதிப்பு செலுத்துது அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பாத்ரூம்ல போய் ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு வருவார், அடுத்து அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போகுது இல்லையா, அது போய் அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த புகையை சுவாசிக்குது, அது பாதிக்கப்படுது. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க சிறியவங்க குழந்தை மண் பொண்டாட்டி எல்லாரையும் தான் சேர்த்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெண்கள் குடிச்சு அவங்களும் தான் என்ன செய்யறாங்க, அடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரைவிலக்கணம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு வரைவிலக்கணம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானியோ எதிகி, தன்னுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராம இருந்தா அவன் தான் முஸ்லீம்ங்கிறாங்க. இந்த ரெண்டையும் பயன்படுத்தா இன்னைக்கு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு புகைய வெளியில வரும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை, நம்ம யாருன்னே தெரியாத இன்னொருத்தர் வந்து நம்மளால செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதுல கேன்சர் ஏற்படுது, புற்றுநோய், வாய் புற்றுநோய், வாயில கேன்சரு, ரத்தத்துல வந்து பிளாக் ஏற்படுது, மூளையில ரத்த கசிவு ஏற்படுது, இப்படியாக வந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோ பாருங்க, இது ஒரு சாதாரணமாக வந்து புகைத்தல் இல்லாமல் மரணித்த ஒருவருடைய நுரையீரலும், புகைத்து அதன் மூலம் மரணிச்ச ஒருத்தருடைய நுரையீரலையும் தான் இந்த ஆய்வுக்கு எடுத்து காட்டுறாங்க. இது எப்படி வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க, புகைக்கக்கூடிய ஒருத்தருடைய நுரையீரல் வந்து எவ்வளவு கருத்து போய் அவர் எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலையில இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு புகைக்கக்கூடிய ஒருத்தருடைய நுரையீரல்ல நம்ம வந்து தாறு என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து எவ்வளவு சேருது அப்படிங்கிறத பாருங்க. இப்ப இந்த வீடியோல பாருங்க, ஒரு புகைக்காத ஒரு மனிதர் மரணித்து வேறு ஒரு காரணத்தினால மரணித்து ஒருவருடைய நுரையீரலை எடுத்து இயற்கையாக அவருக்கு சிகரெட்டினுடைய புகை அந்த நுரையீரலுக்கு அனுப்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த புகைத்தல் மூலமாக அந்த சிகரெட் ஒரு 100 சிகரெட் வந்து அவருடைய நுரையீரலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நுரையீரல்ல பாருங்க எவ்வளவுக்கு அது மாசுபடைஞ்சிருக்குது, எவ்வளவு தார் அந்த நுரையீரலுக்குள்ள பதிஞ்சிருக்குது அப்படிங்கறத பாருங்க. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உள்ளு உறுப்புகளுக்குள்ளேயே வெளித்தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு நம்முடைய நுரையீரல் தான். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அதனால போயிட்டே இருக்குது, அதுல தாரை படிய வச்சு அசிங்கத்தை படிய வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான ஒரு பகுதியை நாசமாக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த வீடு சிகரெட் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அது எவ்வளவு ஒரு பாதிப்பை செலுத்துது அப்படிங்கறத அந்த வீடியோவை பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில நம்முடைய சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்குது, தன்னையை அழிச்சு இந்த எந்த அளவுக்கு பாருங்க, மூளையில இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்குது. மூளையை வந்து எடுத்து பார்த்தா மூளையில ரத்த கசிவு இருக்குது, நிறைய நோய்கள் வந்து இதனால ஏற்பட்டு இன்னைக்கு மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். எனவே புகைத்தல் என்பது வீடு சிகரெட் என்பது நாம சாதாரணமா நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய அழிவையும் பாதிப்பையும் ஏற்படுத்துது அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு வந்து பார்த்தால் ஏனைய அந்த போதைப் பொருட்கள், சாராயமாக இருந்தாலும் சரி, கேஜியாக இருந்தாலும் சரி, அல்லது ஹெரோயின் தூள் இன்னைக்கு உதட்டுல வைக்கிற போயில, இது ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பெயின் கில்லர் டெப்லெட், இந்த டெப்லெட் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெயின் கில்லர் என்னன்னா உடம்புல இருக்கிற வலிய தெரியாம மூளைய மயக்கக்கூடியதான் பெயின் கில்லர், அது அதிகம் பாதிக்கவும் கூடாது. ஒரு கடுமையான ஒரு வேதனைக்குட்பட்ட ஒருத்தர், ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஒரு ஆபரேஷன் நடந்த ஒருத்தருக்கு மூணு தடவைக்கு மேல கொடுக்க மாட்டாங்க அந்த பெயின் கில்லர் டெப்லெட்டை. அதை ஒவ்வொரு நாளும் ரொம்ப அதிகமான தோஷம் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இறங்கிடுறாங்க. இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, மருந்து மாத்திரைகள் விற்கக்கூடியவங்க 4 ரூபாய்க்குள் செய்ய 40 ரூபாய்க்கு வாங்குறாங்கிறதுனால டாக்டருடைய எந்த ஒரு சான்றிதழும் இல்லாம அவரு குழந்தை கேட்கிறான், பெயின் கில்லர் கேட்கிறாங்கிறதுனால வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரியும் வியாபாரிகளுக்கு இது போதைக்கு தான் பயன்படுத்துறாங்கன்னு,
வித்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பயன்படுத்துறாங்க, இன்னைக்கு தூளை பாவிக்கிறாங்க. அப்ப இதனால என்ன ஏற்படுது, என்ன பெரிய பாதிப்பு? இந்த கேன்சர் ஏற்படுது, அதுல இருக்கிற எத்தனால் வந்து மூளையை மயக்குது. மூளையை மயக்கிறதுனால அவருடைய தன்னம்பிக்கை இழந்து போகுது, ஆளுமை இல்லாம போகுது, ஆண்மை இல்லாம போகுது. என்ன அந்த கவுன்சிலிங் வரக்கூடிய ஒரு சிலர் வந்து நான் தூளுக்கு அடிமையாயிட்டேன், இந்த என்ன வேலை தெரியும் அந்த தூள், இலங்கை காசு படி ஒரு தடவை கீழே நெருப்ப வச்சு அந்த புகையை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு 2000 ரூபாய், சில இடத்துல 2500 ரூபாய் ஒரு நாளைய அவனுடைய சலரி சம்பளம் எவ்வளவு, சிந்திச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயலை செஞ்சிருக்கேன், ஒரு இழுவை இவன் இழுக்கிறதுக்கு 2000 ரூபாய் செலவு பண்றானே, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஆடை எடுத்து கொடுத்தானா, சாப்பாடு கொடுத்தானா, அவன் வாழ முடியுதா? இல்ல. இதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறா, ஆண்மை அதிகமாகும். எந்த நேரம் ஆண்மை வந்து எதிர்பால் கவர்ச்சியில இருந்துகிட்டு ஒரு ஒரு மனுஷனுக்கு தன் மனைவியோட சேரணும், ஒரு பொம்பளை தேவைப்பட்டு இருக்கும், அது அப்படியே போய் திடீரென்று அப்படி இறங்கிருவாங்க. இறங்கிட்டு அவ்வளவுதான், அவரால் மனைவிக்கிட்டு போக முடியல. அப்ப என்கிட்ட வரக்கூடிய அதிகமானவர்கள் அல்லாவுக்கு பயந்து ஒரு சிலர் வரல. ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, ஐயோ திடீரென்று எனக்குள்ள ஒரு மாற்றம், மாசக்கணக்கில் அவன் மனைவிக்கிட்டு போக முடியல, அவன் தப்பு செஞ்சிருவோன்னு எனக்கு பயம் இருக்குது, உடனே நான் இதை நிறுத்துறதுக்கு தயாராகிட்டேன், எனக்கு மருந்து செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, டாக்டர்மார்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஆண்மைக்கு குறையை ஏற்படுத்து என்றால் அடுத்து நம்முடைய சமுதாயம் நசுக்கப்படுது என்று அவர் அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஆளுமை ஆளுமை இருக்க வேண்டும், ஆண்மை இருக்க வேண்டும், ஒரு கட்ச் ஆளுமை, ஒரு கட்ச் நிர்வாகத்துறை அது இருக்கணும். முஸ்லீம்களோ மற்றவர்களோ ஒரு ஆளுமை உள்ளவர்களாக இருக்கும்போது தான் ஆள முடியும், இந்த நாட்டை ஆள முடியும். இப்ப எல்லாருமே இந்த தூளுக்கு அடிமை ஆயிட்டால் அடுத்த ஜெனரேஷன்ல குனிஞ்சத்தல நிமிராம அப்படியே சிரிச்சுக்கிட்டே போக போடியவங்களா இருப்பாங்க. பெண்கள்ல வந்து அவங்களால திருப்திப்படுத்த முடியாத நிலை ஆளாகும். அதுக்கப்புறம் அந்த பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக ஆகுவாங்க. பெண்கள் விபச்சாரிகளாகவும் ஆண்கள் வந்து ஆளுமையற்றவர்களாகவும் ஆண்மையற்றவர்களாகவும் இருந்தால் அந்த சமுதாயம் நசுக்கப்பட்டு பாவம் செய்யக்கூடிய இழிவுக்கும் அழிவுக்கும் உள்ள சமுதாயமாக மாறும். எனவே இது மெதுவாக செய்யக்கூடிய ஒரு இன சுத்திகரிப்புங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். திட்டம் திருட்டு இன்னைக்கு வந்து இறக்குமதி செய்யப்படுது, அதிக அளவு இன்னைக்கு விற்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். எனவே இந்த போதை வஸ்து பாவனையிலிருந்து நம்முடைய சமுதாயம் நீங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா முதல்ல வந்து சிகரெட் வீடி குடிச்சா வாயில மனம் பெறும், தெரிஞ்சிடும் இவன் பாவிச்சிருக்கிறான் அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு தூள்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஹெரோயினை பாவிக்கிறான், டெப்லெட்டை போட்டுட்டு இருக்கிறான், எந்த வித்தியாசமும் இல்லை. அதிகமா வீட்டுல சண்டை பிடிக்காம கரைச்சல் படுத்தாம அமைதியாவே வர்றான், அமைதியாவே இருக்கிறான், அதிகமா தண்ணி குடிக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், சாப்பாட்டுல அவ்வளவு விருப்பம் இல்லை, சேட்டைகள் எதுவுமே இல்லை, சொன்ன சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிறான், ஒரு கரைச்சலும் இல்லை, அப்படியே இருக்கிறான் அப்படின்னு அங்க கொஞ்சம் பாருங்க, அவங்க வந்து ஏதோ தூள் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். கீழ் உதட்டை இழுத்து இந்த கீழ் பல்லுக்கும் உதட்டுக்கும் இடையில பாருங்க, அவிஞ்சு போய் சுட்டு போய் இருக்கும், அப்ப தூள் வைக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். உங்க பிள்ளைகளுடைய பொக்கெட்டை செக் பண்ணி பாருங்க, அதிகமா உங்கள்ட்ட காசு கேட்கிறாங்க ஆனா சாப்பிட மாட்டேங்கிறாங்கடா, ஏதோ ஒன்றுக்கு பாய்ச்சிருக்கிறாங்க. இதுக்கு எடிட் ஆயிட்டாங்கன்னு சொன்னால், இதுக்கு பழையிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தாய கூட கூட்டி கொடுத்து பொண்டாட்டிய கூட கூட்டி கொடுத்து அதை பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா அதை செய்யறதுல கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இதுக்கு எடிட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு அழகான ஒரு பொம்பளையும் வச்சு ஒரு கொஞ்சம் தூளையும் வச்சா தூளை எடுக்கிறான், இது தேவையில்லைங்கிறான். அதாவது இயற்கையா ஒரு மனுஷன் ஆசைப்படுறதை எல்லாம் விட்டுட்டு இந்த தூள் ஆசை அதிகமாயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த தூள் பாவனைங்கிறது நம்முடைய சமுதாயத்தை அழிக்குது. அது மட்டும் இல்ல, அல்லாவிடத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாகிறார். ஒரு அத்துள் குபி ஐடிக்கும் இல்ல தகுலுக்கா அப்படின்னு அல்லாஹ்வுத்தால திருக்குறள் சொல்லிக்கிறார். உங்க கையாலேயே நீங்க அழிவை சம்பாதிச்சு கொள்ளாதீங்க அப்படிங்கிற அல்லாஹ், நம்ம கையாலேயே செய்யக்கூடிய ஒரு அழிவாகத்தான் இந்த தூள் பாவனைகள், இந்த போதை வஸ்து பாவனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இது ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நாங்க செய்ய வேண்டிய ஒன்று, மன்றா மின்குமுள் முன்கரப்பல் யுகையூபியதி. நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாவத்தை நீங்க கண்டா கையால தடுங்க, அதுக்கு முடியலன்னா நாவால தடுங்கிறாங்க. எனவே உங்களுக்கு வியாபாரம் நடக்கிற இடத்த உங்களுக்கு தெரியுமா, உங்களால தடுக்க முடியுமா இருந்தா தடுங்க, அல்லது நாவால தடுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதை அறிவிங்க, அவங்க கைது செய்யப்படுவாங்க. இலங்கையினுடைய சட்டப்படி போதை வஸ்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு தடவை கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிணை இருக்குது, 2 தடவை ஜாமீன் இருக்கு, 3 தடவை கைது செய்யப்பட்டால் தான் அவர் சிறை பிடிக்கப்படுவார். எனவே தயங்காம 2-3 தடவை ஒருத்தரை பிடிச்சு கொடுங்க, அவர் உள்ளே இருக்கணும். நம்ம இனம், நம்ம சொந்தம், பக்கத்து வீடு, முகம்,
அவங்க வந்து பாப்பாங்களே சிரிப்பாங்களே நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க. நம்ம சமுதாயம் வாழ வேண்டிய இடத்துல, நாளை என்னுடைய வாரிசு நடமாட வேண்டிய இந்த தெருவில் இந்த அசிங்கம் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நான் என்ன, நமக்கு என்ன, நம்ம பிள்ளை அப்படி இல்லையே அப்படின்னு நாங்கள் நினைச்சா எல்லாரும் இப்படியே நினைக்கிறதுனால சமுதாயத்தில் இந்த பாவத்தை நம்மளால ஒழிக்க முடியாம இருக்குது. அப்படி நினைக்காதீங்க, பாவத்தை கண்ட கையால தடுங்க, சொல்லுங்க. ஏனென்றால் ரொம்ப பயங்கரமா இருக்குது. நம்ம குழந்தைய வாழ வைக்கிறது எப்படி, எந்த தெருவில் நடக்க வைக்கிறது, எந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறது. இன்னைக்கு ஸ்கூல் மாணவர்கள்ட்ட இது அதிகமா பயன்படுத்தப்படுது. மாணவர்கள்ட்ட இந்த தூள் பாவனைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் செய்யறேன். ஓலவர் படிக்கக்கூடிய ஒரு வகுப்பு மாணவன்கிட்ட சொல்றான், எங்க வகுப்புல எல்லாரும் பாவிக்கிறாங்க, 30 பேரும் பாவிக்கிறாங்க, பக்கத்து வகுப்புல 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே பாவிக்கிறாங்க. போதா குறைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள 3 பேர் அவங்களுக்கு தேவைப்படும் போது இல்லைன்னா எங்ககிட்ட சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்ப சாதாரணமா ஒரு கடையில போய் ரொட்டி தின்ற மாதிரி, பண்ணு தின்ற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி இன்னைக்கு தூள் பாவன சாதாரணமான ஒரு விஷயமாகுதே. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு மார்க்கம் தடுக்கக்கூடிய ஒரு விடயம் இது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இதை கண்டுக்காம இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அதிகாரம் உள்ளவர்களும் சரி, அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பா விசாரிக்கப்படுவீங்க. இதை முடியுமான வரைக்கும் தடுக்கணும், நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும். இது அடுத்த சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் உள்ளந்தண்டற்றவர்களாக நிலத்திலேயே விழுந்து அடிமைகளாக வாழக்கூடியதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது. அந்த காலத்து இமாம்களே சொல்லிட்டாங்க, 1000 துப்பாக்கி ரவைகளை விட ஒரு துளி போதை பொருள் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ஆபத்தானது என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த போதை பொருள் பாவனையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய பூமியை மீட்டெடுக்க வேண்டும். வீடி சிகரெட்ல இருந்து பயங்கரமான அந்த ஐஸ் வரைக்கும், அந்த ஹெரோயின் வரைக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து துடைத்தெடுப்போம். பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இதிலேயே செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மிச்சம் பிடிக்கப்படுமாக இருந்தால் இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடையும். எனவே போதையற்ற ஒரு சமுதாயத்தை கட்டிக்காப்போம். அதற்கு நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானத்தல்ல நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹ்ரு தஆவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.